தலைவர். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நடைபெறும் இலக்கிய விழாக்களில் பெரும்பாலானவை புத்தக வெளியீடுகள். புத்தகங்களில் பெரும்பாலானவை கவிதைகளே. இன்று வெளியிடப்படும் இரண்டு புத்தகங்களும் கவிதை நூல்களே. விழாவிற்கு தலைமை தாங்கும் மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் இலக்கிய ஈடுபாடு கொண்டுள்ளவர். முதல் முதல் அவருடைய உரையை நான் கேட்டது புதுக்கோட்டை கம்பன் கழகம். அப்புறம் இங்கே சென்னையில் கம்பன் கழகத்தில் அவர் இல்லாமல் விழாவே கிடையாது. இந்த வருஷம் அவர் நீதிபதி இல்லாமல் நிழல் நடந்தே இல்லை. அற்புதமான தமிழ் பேசக்கூடியவர் அவர். அதே மாதிரி மாண்பு நீதிபதி மகாதேவன் அவர், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் அற்புதமாக பேசக்கூடியவர். அது வந்து நமது சென்னை உயர் நீதிமன்றம் செஞ்ச பாக்கியம்னு சொல்லணும். அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலும் சென்னை கம்பன் கழகத்திலும் இவர் ஆற்றிய உரையை கேட்டிருக்கிறேன். இலக்கிய ஆர்வம் கொண்ட நீதிபதிகள் வரிசையில் வருபவர் இவர். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி புதுவை தமிழ்ச்சங்கம் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள், முன்னாள் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் முனைவர் தாரா அவர்கள் மற்றும் மேடையங்களுக்கும் பெரியோர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு வருகைத்தினர் பெரியோருக்கு என் நமஸ்காரத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். கவிஞர் ராஜநாயகத்தின் முந்து தமிழ்ச்சோலை, காதலுக்கோர் துறை வேண்டும் ஆகிய இரண்டு புத்தகங்களை பற்றி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கவிதைகளை வெகுவாக ரசித்து பாராட்டியிருக்கிறார்கள். இந்த கவிதைகளின் எளிமையான நடையும் கற்பனையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். கவிஞருக்கு கலை இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. இவரது கிராண்ட் ஃபாதர், தந்தை, ஃபாதர் ரெண்டு பேருமே இலக்கியவாதிகள். எனவே ரசனை இவரது இரத்தத்திலேயே ஊறியிருக்கு என்று சொல்லலாம். திருக்கூட ரசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி தமிழ் இலக்கியத்தில் அருமையான படைப்பு. இலக்கியத்தில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் அதற்கு இடம் உண்டு. சில நாட்டிய கலைஞர்கள் குற்றால குறவஞ்சியை நாட்டிய நாடகமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் விவேக சிந்தாமணி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருமையான நூல். அவர் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு 40 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு. நான் ஒரு தடம் தம்பு செட்டி தெரியல காளிகாம்பாள் கோயில் போயிருந்தேன். போயிருந்தபோது முன்னாடி கடை வச்சு எல்லாம் எடுத்து உள்ளே அடிக்கின்னு இருக்கார். வந்தவுடனே அதை வாங்க கூடன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 10 புஸ்தகம் வச்சார். அதில் எல்லாத்துக்கும் மேலே விவேக சிந்தாமணி இருந்து அதில் ஒரு பாடல் பாடினார் இல்லையா, அது விஷயமா அவனை மனசு உறுத்தின்னு இருந்து அற்புதமாக எழுதப்பட்டு இருந்தது. அந்த 7 இதை பற்றி நான் இன்னும் பத்திரமாக வச்சுட்டுருக்கேன். இவரது பற்றி பேசுவார்னா இன்னும் கையில் கொண்டுப்பேன், நான் ஒன்று வாங்கியிருக்கேன்னு. அற்புதமான நூல் அது. தமிழில் அத்தனையுமே அற்புதமான நூல்கள் தான். இந்த இரண்டு இலக்கிய படைப்புகளும் இவருக்கு இளம் வயதிலிருந்தே ரசனைக்குரிய படைப்புகளாக இருந்து வந்திருக்கின்றன. அதனால்தான் இவரது கவிதைகளில் வழிகாட்டி குறிப்புகள் அதிகம் இருக்கின்றன. இலக்கியத்தின் பயனே வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான். இந்த சிறந்த கவிதைகளை படிக்கும் வாசகர்கள் தங்கள் ரசனையை வளர்த்து கொள்வதுடன் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கவிஞர் ராசநாயகம் அவர்களை பாராட்டுகிறேன். அவரது இலக்கிய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, நான் அடுத்து ஒரு திருமண வரவேற்பு போக வேண்டியிருக்கேன். அதனால் மாண்புமிகு நீதிபதி அவருடைய உத்தரவு பெற்று நான் சென்று எடுத்து பர்மிஷன் கொடுங்க எல்லா சார்பில் நான் அவரை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கரகோஷம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை நூலை வெளியிட்டு சென்றிருக்கும் பட்டு நூலுக்கு வாழ்த்துக்கள். அள்ளிக்குப்பிசாமி அவர்களுக்கு காதல் துறையை வாழ்த்து வந்திருக்கும் நீதித்துறைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கங்களும். ராஜநாயகம் எங்கள் நண்பர். அவரதுக்கும் எங்கள் சங்க உறுப்பினராக பார்த்துருக்கோம், இயக்குனராக பார்த்துருக்கோம். இப்போ ஒரு அதிசயமாக பார்க்குறேன். படிக்கலோ படிக்கலை என்று பட்டம் படித்த கவிஞர் மாதிரி கவிதை எழுதியிருக்கிறாரு, கவிதை வாசிக்கிறாரு. ராஜநாயகத்தை வந்து ஒரு காளிதாசன் மாதிரி தான் பார்க்குறேன்னா. அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது சிலது நம்ம என்ன தான் படித்து என்ன தான் கவிஞர் ஆகணும் புலவர் ஆகணும்னு நினச்சா கூட வராது. அது சிலது பிளட்லேயே வரும். அந்த பிளட்டு தான் அவங்க அப்பா, அவங்க அப்பாவும் இலக்கியவாதி தான். அதனால் அந்த ஜீன்ஸ், அந்த
அந்த ரத்தம் தான் அங்கே அங்கே கொதிக்குது. நம்ம நண்பர் மங்கை ஹரிராஜன் ஒரு கேள்வி கேட்டார், காதல் கோர் துறை வேண்டும், வெற்றி பெற்ற காதலுக்கா தோல்வியுற்ற காதலுக்கா? காதலுக்கு தோல்வியே இல்லை, ஒருத்தன் காதலிச்சாலே வெற்றி தான். ஒரு பொண்ணை காதலிச்சாலே அங்கே வெற்றி. நம்ம நினைக்கிறோம் நம்ம காதலிச்ச பொண்ணை கல்யாணம்னா வெற்றி நினைக்கிறோம், இல்லை. நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்மளை தவிர்த்தால் அது தோல்வி, ஏற்றுக்கொண்டால் தான் வெற்றி நினைக்கிறோம், அதுவும் இல்லை. நம்ம காதலித்த பெண்ணை மணந்து கொண்டால் அது வெற்றி. நாம் காதலித்த பெண் நம் காதலை ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி. நம் காதலித்த பெண் நம்மளை தவிர்த்தால், நம் காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த காதல் தான் சாகிற வரைக்கும் மனசில் இருக்கும். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் முடிச்சுங்களே. ஒரு கவிதை நான் ஒன்றுட்டேன், நம்மளுக்கு கொஞ்சம் அப்பப்போ கவிதை எழுதுவோம். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், நம் காதலுக்கு எந்த தடையுமே இல்லை நம் கல்யாணத்தை தவிர. நிறைய பேர் கல்யாணம் மேலே முடிஞ்சு வச்சு 6 மாதத்தில் ஆரம்பிக்கும், நீ அப்போ அப்படி இருந்த இப்போ இப்படி இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி இருந்தீ இப்போ அப்படிலாம் இல்லை. காதலுக்கு முன்னால் உள்ள செயல்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கம்பேர் பண்ணியே நிம்மதி போயிடும். இதனாலேயே நிறைய காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்துண்டு நிறைய பேர் ஐயா மட்டும் நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் காதலில் வந்து நம்ம தவிர்க்கப்பட்டால் தான் மிகப்பெரிய வெற்றி. நம்ம காதல்னு சொல்லும்போது அதே பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுங்களே, அது இவர் யோகக்காரர், அது ஒரு அதிசயம்தான். இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் காதல் கதை எழுதிக்கிறாருன்னா ராஜநாயகம் ஒரு பெரிய அதிசயம்தான். அது நிறைய பேர் கவிதையை விட்டுருவான், வாழ்க்கையை விட்டுருவான் கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் ஒரு காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால் நமக்கு உடனே முத முதல் காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரணும், அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதல் சீன் பார்த்தா டக்குனு முதல்ல காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் எல்லாருக்கும் காதல்னாலே நம்ம முத முதல் லவ் பண்ண அந்த பெண்ணின் முகம் அவளை காதலித்த அந்த காலங்கள், காதலிச்ச காதலிக்க நம்ம போராடின அந்த போராட்டங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கணும். எப்போ ஞாபகத்துக்கு வரும்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் தான் வரும். கல்யாணம்ட்டா கிடச்சிச்சுல, கிடச்சதுக்கப்புறம் எதுவுமே அதோடய அருமை தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த யார் ஒருவர் காதலியால் தவிர்க்கப்படுகிறானோ அவன்தான் காதலியின் வெற்றியாளன். அவனுக்கு நினைக்கும் போதெல்லாம் சார வரைக்கும் காதல்னாலே அவன் ஞாபகத்துக்கு வருவான், அவளை ரசிப்பான், அவளை நினைப்பான். அதனால் இதில் வந்து காதலுக்கு வெற்றி பெற்ற காதல் தோல்விட்டு காதல் என்பதே இல்லை, தாய் மாதிரி தான். ஒரே காதல் தான் நிறைய காதல்னா பேச்சு வராது. ஒரே காதல் இன்னைக்கு உங்கள் காதலும் வீட்டில் கேட்டுருக்க போகிறாங்க. இது வேற ரொம்ப வெளிப்படையாக பேச முடியல, இது வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்த்துட்டா வச்சுங்களேன் அங்கே சிக்கலாயிரும். ஓ அப்படின்ட்டு சரி ஒரு பொய் சொல்லிடுறேன், என் மனைவி தான் காதலிச்சேன். ஓகே எஸ்கேப். ஒத்துக்கணும் அப்புறம் ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன, ஆணுக்கு வந்தாலும் காதல் பெண்ணுக்கு வந்தாலும் காதல். நம்ம என்ன ஒன்றுவோம், காதல் ஒரு காதல் பாட்டை பார்க்கும்போது நம்ம காதல் நினைக்கிறத வெளிப்பட சொல்லிடுவோம், பெண்கள் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நீங்கள் விட மாட்டியே, அங்கேயே அடிமை தர ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு பயந்து அவங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க தவிர என்ன, அவங்களுக்கும் காதல் இருக்கும் அவங்களுக்கும் உணவு இருக்கும். புரிய மாதிரி சொல்கிறேன் தம்பி, தம்பி நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் கிளியராக தான் எல்லாம் சரியாக இருக்கும். கேமராமேன்
இப்போ நிறைய ஆண்கள் வந்து பெண்களை நம்பி கல்யாணம் உடனே அப்படி வெளிப்படையாக பேசுகிறாரு. அவர் கல்யாணம் உடனே நான் வெளிப்படையாக அவனுக்கு பேசிடுறேன், நான் காலேஜ் படிக்கும்போது இப்படி பண்ண லவ் பண்ணேன் இப்படி ஆகி போச்சு. இவர் வெளிப்படையாக இருக்காராம் சொல்லிடுவார், அது பின்னாடி ஆப்பு அப்புறம் வரும் அது வேறு விஷயம். ஆனால் பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் அங்கேயே ஆஃப் ஆயிடுவான். அந்த இன்னும் சமூகத்தில் பெண்களோட ஒரு காதலை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிற தன்மை இன்னும் ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அங்கே தவறு ஆண்கள் மேலே தான், பெண்கள் மேலே இல்லை. அப்புறம் காதலுக்கோர் துறை வேண்டும், ஒரு நல்ல விஷயம் அது. எதுக்கும் துறை இருக்குல்ல, எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்கார். காதலுக்கு ஒரு துறை வந்து அதுக்கும் அமைச்சர் போடணும்ல, அது எந்த அடிப்பில் போகிறது நம்ம? அவன் நிதியமைச்சர்னா அவருக்கு அந்த கணக்கு அவளுக்கு தெரியணும், கணக்கு படிச்சிருக்கணும், எல்லாம் அது தெரியணும். அது மாதிரி இப்போ கல்வித்துறைனா, ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டை அப்படி இல்லை, கல்வித்துறைக்கு படித்தவர் தான் அமைச்சராங்கிறதும் இல்லை, ஜெயிச்சிருந்தா போதும் ஓட்டு வாங்கியிருந்தால் போதும் அப்படி ஆகிப்போச்சு. காதல்துறைக்கு அப்படி என்ன தகுதி வேணுங்கிறதே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ராஜநாயகம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ நான் அதை பிடிச்சிட்றேன். எனக்கு என்னென்னா, எந்த துறையில் அமைச்சர் வந்தாலும் அதில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. காதல்துறையில் அடிக்க முடியாதியா? காதல்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அவங்கள லஞ்சம் ஊழல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நிறைய துறை காவல்துறைக்கு அமைச்சராகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவர் வந்தார்னா அவர் நியாயமான அமைச்சராக இருப்பார். அப்புறம் ஒரு நல்ல ஒரு கவிதை, ஆண்பால் பெண்பால் இரண்டும் மூழ்குவதே இல்லறம். இங்கே முடிச்சுட்டு அடுத்து லைன் போடுவார், வாயேண்டி வள்ளுவரை வாழ்த்துவோம். அவர் காமத்து பல்லப்பான ஒரு வள்ளுவர். நம்ம இது வரைக்கும் ஆண்பால் பெண்பால்னு இருக்கோம், இது ரெண்டும் இணையிற தான் காமத்து பாலன்ற தாட்டு இது வரைக்கும் நம்ம அந்த வகையில் நம்ம யோசிச்சதில்ல. அதில் கொஞ்சம் எல்லா பாலும் மூழ்கியிருக்காரு நினைக்கிறேன். தமிழ் உண்மையிலேயே சினிமா துறையில் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த பாதிப்பில் கற்பனை இருக்கும், நம்மளும் கதை எழுதுவோம், நம்மளும் வசனம் எழுதுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வருவாங்க. ஆனால் இலக்கியவாதிகள் சினிமாவுக்கு வருவது அபூர்வம். அந்த அபூர்வம் தான் ராஜநாயகம். இன்றைக்கும் கவியரசர் கண்ணதாசன் தான் இன்றைக்கும் சிறந்த கவிஞரான் கொண்டாடிக்கிருக்கோம் இன்றைக்கும். ஏன்னா அவர் படிக்கலை, பள்ளிக்கூடத்தை போய் படிக்கலை, ஆனால் சும்மா பேர் வாங்கலை. அவர் எல்லா இலக்கியத்தையும் கரைச்சி பிடிச்சவர், இலக்கியம் பிடிச்சிருக்கார். இலக்கியம் படித்ததுனால தான் இன்றைக்கி எத்தனையோ பாடல்களை சார் ராஜநாயகம் வந்து எடுத்துக்காட்டாக சொன்னார். அது எல்லாமே காரணம் இலக்கியம் பிடித்தல். ஒரு இலக்கியவாதி சினிமாவுக்கு வர்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். முன்னால் எந்தெந்த நாவல்கள் படமாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த படங்களும் எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் இருந்துருக்கிறது. நான் சின்ன வயசில் அப்போலாம் லைப்ரரியில் போய் ஊரில் புக்கு படிக்கிறது, நிறைய புக்கு படிச்சுட்டு படிப்பேன். நான் மேக்ஸிமம் நாவல்லாம் படிக்கிறது. அப்போது பாசமலர் நாங்கள் இப்போ பங்கு அது பழைய படம் ரெண்டாவது மூணாவது நாலாவடம் நாலாவது போடுறாங்க. அந்த படம் பார்க்குறேன், இந்த படத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே, ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு முதல் படம் பார்க்கல, அது படம் கதையும் தெரியாது எனக்கு சின்ன பையன். அப்புறம் தான் யோசிக்கும் இந்த இதை நாவல் அவன் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஞாபகத்துக்கு வந்துருக்கு. இன்றைக்கும் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய ஹிட்டு பாசமலர். மகேந்திரன் சார் இன்றைக்கி சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட அவர் அறிவும் கொடுத்த பாலச்சந்தர் கேட்குறாரு, உனக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்ட்டு. ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அஞ்சு படங்கள் எடுத்தவர் கே பாலச்சந்தர் சார். அவர் கேள்வியை கேட்குறாரு, அதுக்கு ரஜினி சார் பதில் சொல்கிறார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன். ஏன்னா மகேந்திர சார் அனைத்து படங்களுமே, ஏன்னா முள்ளும் மலரும்ல நடித்த பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் தான் இன்றைக்கி அவருக்கு தாக்கமாக இருந்தது. முள்ளும் மலர் ஒரு நாவல்,
உதிரி பூக்கள் ஒரு நாவல், நிறைய நாவல்கள் படமாக்கப்பட்டு இன்றும் அது ஒரு ஒரு பொக்கிசமாக இன்றைக்கி பேசப்பட்டுருக்கோம். இலக்கியவாதிகள் படம் பண்ணும்போது இந்த திரைப்படத்தின் தரம் உயரும், இலக்கியவாதிகள் வரணும். ஒன்று, தான் இலக்கியவாதியாக இருக்கணும், இல்லைன்னா நிறைய இலக்கியங்களை படிச்சுக்கணும், நிறைய கதையில் படிச்சுக்கணும். இது இன்ஸ்டியூட்டில் படித்து வர்றதோ டிகிரி முடிச்சுட்டு வர்றதோ அதெல்லாம் சினிமாவுக்கு விலைக்கு ஆகாது. இயக்குனர் என்பதன் மற்றவங்க வாழ்க்கையை படிக்கணும், தன்னோட வாழ்க்கையை பாய்த்த விஷயங்களை ரசிகர்களுக்கு பிரதிபலிக்கணும். ஆமாம், இலக்கியவாதிகள் வந்தால் தரம் உயரும், தரம் உயரும். அதனால் ராஜநாயகம் படம் இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அந்த படம் ஒரு தரமான படைப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. ஒரு இலக்கியவாதி இயக்குனர் ஆகும்போது அந்த படம் மிக தரமான படம் வரும் என்று கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். அது ஒரு நீதி, அதில் சொல்லிருப்பேன். அது எல்லா துறையும் கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கேன். என்னுடையில் நீதிபதி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கேன், என்னென்னா காதலித்தால் அவர்களுக்கு விவாகரத்து கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். இப்பொழுது நீதியரசு அவர்கள், புதுக்கோட்டை மாவட்டம் மிகப்பெரிய ரெண்டு நமக்கு கொடுத்தது யார், ஒரு மருத்துவர், அடுத்தது ஐயா. ஐயா நீதிபதி அவர்களுக்கு முனைவர் முத்தவர்கள் கொண்டாடி போட்டுக்கிறார். முந்து தமிழ் சோலையில் ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு எழுத்து சொல், வா நீ கை தை, இப்படி இதை வச்சு யாரும் கவிதை எழுதவே இல்லை, நான் எழுதியிருக்கிறேன். அடுத்து கைக்கிளை, அடுக்கு தொடர், தை தை பை பை நை நை வை வை, இப்படி அதை வச்சு கவிதை இருக்கிறேன். அப்புறம் பா வளர்த்து உயர்ந்த மொழி அப்படின்னு, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மாடு அம்மான்னு தான் கூப்பிடுது, இங்கிலாண்டு வந்து மதர்னு கூப்பிட்றது கிடையாது இல்லையா. அதே போல் பறவைகளும் கீக்கி கூக்கு காக்கா இப்படி தான் கூவுகிறது, அவர் சொல்லியிருக்கிறேன். அடுத்து இப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயா சொன்னது போல் காதலுக்கு ஒரு துறை வேண்டும், என்னென்னா அட்டை படத்தை பார்த்தா தெரியும், அது அந்த காதலுக்கோர் ஓர் இரு வந்தால் அடுத்து உயிரெழுத்து வரணும், நான் உயிர் மை போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா காதலுக்கு இலக்கணம் கிடையாது. அடுத்து மேலே ரெண்டு வரி போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா ஈ எடுத்து இக்கு ஒற்று வரும் இல்லையா, அதில் இக்கு எடுத்திருப்பேன். ஏன்னா அது அந்த புக்கு பிடிப்பில்லா வாழ்க்கை காதல் என்று சென்ற மாதம் பேப்பரில் பார்த்தேன். ஒரு மகளை தாயை வெட்டி கொள்கிறான், கலப்பு திருமணம், அது பாருங்கள் அதில் போட்டிருக்கேன். விடியலை நோக்கியே வேள்விகள் செய்கிறோம், வேள்விகள் செய்துமே கேள்வியாய் கிடக்கிறோம், கேள்வியாய் இக்கு வரணும், ஒற்று இக்கேள்வியாய் இக்கு போடலை, கேள்வியாய் கிடக்கிறோம், பிரிஞ்சு கிடக்குது. சேர்ந்து இருந்தாலும் கதவு தட்ட சத்தம் கேட்டு நாய்வை தட்டினா கூட யாரோ கத்தியிட்டு வந்துருப்பானுங்க, இவங்க உயிர் அவனுங்க துடிக்குது இன்றைக்கி இன்னை வரைக்கும், அதுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. அதனால தான் காதலுக்கும் துறை வேண்டும் என்று அவர் பாதுகாப்புக்கு ஒரு விஷயத்தை நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இந்த அடுத்து அது தொடர்ந்து ஐயா நீங்கள் பேசுகிறீங்களா. ஐயா என் நண்பர் ஹரிராஜ் அவர்கள் பேச வருகிறார். மிக்க நன்றி ஐயா. ஐயா சொன்னார்கள், எனது 21வது வயதில் புதுவை வானொலி நிலையத்தில் கவிதை வாசிக்கிறேன், நிறைய கவிதைகள், அதில் ஒன்று தீண்டாமை, அதில் 8 வரிகள் வாசித்த பிறகு நீக்கிவிடுகிறார்கள். நான் வாதாடுகிறேன், மிகப்பெரிய போராட்டம். அது என்னவென்றால் அந்த கவிதையெல்லாம் சரிநிறுத்திவிட்டது, என்னோட ஒன்றும் இல்லை, அந்த 8 வரி மட்டும் ஞாபகத்தில் இருக்கிறது, சொல்லுகிறேன். தீண்டாமை என்று நினைக்கிறேன் அந்த கவிதை. அவரும்
ஆகாய ஊர்தியனு சக்தி புது எந்திரங்கள் ஆராய்ந்து படைத்தான் அந்நியன். மண்ணில் ஆணவம் தலை தூக்க ஆக்கமல்லம் ஜாதி என்ற ஆதிக்கத்தால் அழிகிறான் இந்தியன். சாதி இல்லை பேதமில்லை என்று சொல்லும் அரசியல் சான்றிதழில் குறிப்பிடும் போது மனித சாக்கடைகள் நாட்டத்துடன் சீற்றம் கொண்டு சேர்ந்து ஒன்று போக்கின் புரி போகிறது பாரு. அப்பொழுது ஒரு சாரார் மரத்தை விட்டு போட்டு ரோட்டை அடைத்து விட்டு அப்போ பெரிய போராட்டம் நடக்கிறது அந்த காலகட்டம். அதனால் சென்சார் செய்தார்கள், நாம் போராடி அப்படி எட்டு வரி ஒளிபரப்பா நான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஆண்டான் எனக்காக என் படைப்புக்காக என்னுடைய அந்த சமூக நோக்கத்திற்காக அதை ஒளிபரப்பினார்கள். அது 1986 நினைக்கிறேன் அந்த காலகட்டம். அடுத்து ஐயா சொன்னார்கள் தமிழிலே முழுக்க முழுக்க வார்த்தை பாடல் தமிழில் இருக்க வேண்டும் என்று. இப்போ ஒரு படம் இயக்க இருக்கிறேன் வேதமடி நீ எனக்கு என்று. அது வேதம் என்று குறிப்பிட்டது திருக்குறளை. ஏனென்றால் திருக்குறள் தமிழ் வேதம். திருக்குறளை அரங்கேற்றும் பொழுது எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போது வானிலை கயிர் வருகிறது அசரீர் என்பார்கள். என்ன தெரியுமா, பண்டு கலைமக நாமகள் வாயிருந்து 4 வேதங்கள் பகிர்ந்தேன், அன்று வியாசர் வாயிருந்து பாரதம் பகிர்ந்தேன், இன்று என் வாக்கு வள்ளுவன் வாயதாக என்று அசரீரி வருகிறது. அதன் பொருட்டே வள்ளுவனுக்கு அங்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போது இந்த தமிழ் வேதம் எது, திருக்குறள். அப்போது எனது இந்த வேதமடி எனக்கு திருக்குறள் மையப்படுத்தி அது காட்சியை வைத்திருக்கிறேன். அடுத்து ஐயா சொன்னார்கள் இன்று புறந்தெறுதல் இளந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். இது வந்து ஏபு இலக்கணம், ஏபு அப்படின்றார்கள். ஒரே வார்த்தை ஒரு சொல் கடைசி வரை அப்படி ஈற்றில் வரை முடியும் பொழுது ஒரே சொல்லாக வரும். அப்போ ஏபன் இலக்கணம், அந்த இலக்கணத்தை பின்பற்றி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். வேதமடி நீ எனக்கு வேண்டுமடி நீ எனக்குன்னு ஃபுல்லாக எனக்கு முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 பாடலும் வெந்த எந்த மொழியும் இல்லாமல் தமிழ் மட்டுமே இருக்கும் உச்சரிக்கும் அப்படி எழுதியிருக்கிறேன். விரைவில் வெளிவரும். ஐயா சொன்ன அந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த ஏற்று அடுத்த எடுத்தும் அதே பண்ணுவேன். தொடர்பது நன்றியுரை. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் அடைத்தேன், ஆனால் நீங்கள் அனைவரும் வந்தது தமிழுக்கு, தமிழ் மொழிக்காக தான். ஆக தமிழை நேசிப்போம், தமிழை படிப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழில் பேசுவோம். என் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும்பொழுது ஆசிரியர் சொன்னார், அதில் ஆசிரியர் கடவுள் உட்கார்ந்துருக்கிறார் நண்பர் மதி என்ன பேர். அப்போ வந்து டேடி கூப்பிடுனாங்க. நான் சொல்லலாமா மேடம், டேடி இல்லை அப்பா, இங்கே வேணால் டேடினு படிக்கட்டும் ஆனால் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இது மறக்க அவங்க மாறி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி என் குழந்தைகளை வந்து டேடி மேம் வீட்டில் அப்பா அம்மா தான். ஆக தமிழில் பேசுவோம், தமிழை படிப்போம், தமிழை வளர்ப்போம் என்று சொல்லி அடுத்து இந்த தமிழை நமக்கு வந்து நமக்காக அரிச்சோடி படைத்தான் அல்லவா அன்று நம் ஆதி மனிதன். அவனுக்கும் இந்த தமிழை ஒரு காலத்தில் நெடில் எடுத்து வந்து மேலே புள்ளி வைத்து வந்தது. ஆனால் அதை கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி என்கிற இத்தாலியர் வீரமாமணிவர் தன் பெயரை வீரமாமணிவர் மாற்றிக்கொண்டு இலக்கியம் படைத்தவர். அவர்தான் ஒரு மாற்று வடிவம் கொடுத்தார் இப்படி சுடிப்பதும் இப்படி இழுப்பதும் என்று. அதற்கடுத்து இந்த நூற்றாண்டில் இந்த லகரம் லகரம் நகரம் நகரம் இது யானை போல் கும்பு தூக்கிட்டுருக்கோம் அதை கொடி போல் வளைத்து எழுதலாம் என்று அதுக்கு உருவம் கொடுத்த தந்தை பெரியார். அவருக்கும் இன்று நான் அழைத்து வந்த அறிவார்ந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்வது தேசிய கீதம்.